இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபி அப்டேட் பார்த்தா வரப்போகுது மக்களே. உண்மையிலே பார்த்தா ஒரு வேற லெவலான விஷயம். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓபி அப்டேட்டுக்கு வெயிட் பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓபி அப்டேட்டில் நம்மளுக்கு என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைக்க போகிறானுங்க. செம்ம காண்டாக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது இந்த ஒரு அப்டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி ஓகே மகளே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன் ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் சொல்லிட்டானுங்க. சொல்ல போனால் நேற்று முந்தா நேற்று 28ஆம் தேதி ஓகே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டானுங்க. என்ன சொல்லிடுறாங்கன்னு நாளைக்கு, அதாவது நாளைக்கு 9:30 மணிலேருந்து ஈவினிங் 6:30 மணி வரையும் பார்த்தா மெயின்டெனன்ஸ் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரம் முடிச்சாலும் ஒரு 5-6 மணிக்கு கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆனால் 6:30 மணி வரையும் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே, நாளைக்கு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காரணும், ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே மகளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறல, இந்த அப்டேட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் பார்க்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக முடிக்கிறேன் வீடியோவை, முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணல இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கேம்குள்ளே போகும்போது சின்ன ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. என்னடா மாப்பிள அப்படின்னா, நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நேம், அதாவது எந்த பிளேஸ் இப்போ பீக்கு கிளாக் டவர் அப்படி இருக்குன்னா அந்த பிளேஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஊர் பேர் பீக் டா மாப்பிள, இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறமா கேம்குள்ளே ஸ்மூத், ஸ்டாண்டர்டு, அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மூணு கிராஃபிக்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரோம்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆடுற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கும் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் டியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, அதே மாதிரியான ஒரு புது ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இந்த ஈவெண்ட் பற்றி ஃபுல் தகவல் தெரியல, தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது இல்லாமல் நாளைக்கே வந்துடும். நாளைக்கு கூட உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் டியோ மாதிரி இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பானுங்க நினைக்கிறேன். காஸ்ட்யூம்ஸ், அதுக்கப்புறம் கன் ஸ்கின்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கொடுத்துருக்கானுங்க. எனக்கு அப்டேட் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி நான் அதிகமாக யாருக்கிட்டையும் கேட்கல, கேட்டிருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கேட்காதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிலன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். அடுத்து என்னடா மாவில் வரப்போது அப்படின்னா, நம்மளுக்கு கிராஃப்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் இருந்துச்சு இல்லையா, அதாவது ஒரு மோட் மாதிரி ஒன்று புதுசாக ரூம் மேட்ச்லாம் நம்ம கிரியேட் பண்ணி நடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புது புது சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்துருக்கானுங்க. கொஞ்சம் புது புதுசாக, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் புது புதுசாக ஆட் பண்ணியிருக்கானுங்க. இதை பற்றி நான் வீடியோ போடலாமே யோசிக்கிறதுக்கு இது சொல்லிக்கிற அளவு அவ்வளோ முக்கியமான அப்டேட்லாம் இல்லை மக்களே. ஓகேங்களா, ஓகே, இந்த ஒரு ஓபி அப்டேட்டில் நம்மளுக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொண்டு வரானுங்க. ஓகே, இந்த ஒரு கேரக்டரை பற்றி என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வருதோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன். இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு வேற லெவலான கேரக்டர். க்ளூவால் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறாங்களே, ஓப்பன் பிளேஸில் ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு கேரக்டர் வேற லெவலில் இருக்கும். ஏம்ப்ரோ அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு கேரக்டரோட பவர் அந்த மாதிரி என்னடா பவர் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம க்ளூவால் போகிறோம்னு வச்சிங்களேன், க்ளூவால் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி உடையிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கேப் போட்டோம் அப்படின்னா அந்த க்ளூவாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த பவர் வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரே கண்டிப்பாக சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து க்ளூவாலோட பவர் 100 இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், ஒருத்தன் வந்து எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் லிண்ட் அடிச்சிருக்கான், வந்து பார்த்தீங்கன்னா 90 பவர் குறைச்சிட்டான் அப்படின்னு வச்சிங்களேன், க்ளூவால் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அவன் கொஞ்ச நேரம் கேப் போட்டான், கொஞ்ச நேரம் அவன் மெடிக்கிட் சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னா அந்த மெடிக்கிட் சுற்றுற நேரம், அதாவது 3-4 செகண்ட் கழித்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூவாலோட எழுத்து 10 இருந்தது 100 மாறிடும் மக்களே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட பவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளூவாலோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வரும், உடஞ்சதே அதே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகே, ரிப்பேர் பண்ணிக்குமா, ஓகே ரிப்பேர் பண்ணிக்கும் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட பவர் எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது, அதாவது இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் வரும்போது இன்னும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். இந்த ஒரு ஓபி அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட் தான் இந்த அப்டேட் தான். என்னடா மாப்பிள அப்படின்னா, நம்ம எனிமி எங்கே இருக்கானோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிம்பிள் வரும் மக்களே. இதை பற்றி நான் ஆல்ரெடி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்டேட்டை பற்றி 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ எல்லாருமே அந்த ஒரு வீடியோ
பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்டேட். இந்த ஒரு ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு லாங் வுல்ஃப் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வரப்போது மக்களே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேற லெவல் அப்டேட். இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணிடுறானுங்க, நம்ம நினைச்ச கண்ணெலாம் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சேஞ்ச் கொண்டு வந்துருக்காங்க. நார்மல் லாங் வுல்ஃப் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச கண்ணை எடுக்கலாம், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்க முடியாது, ரொம்ப சேஞ்ச் பண்ணிடுறானுங்க. நம்ம சர்வர் கொண்டு வரும்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே இருக்கிற பிளேஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க. என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா அகாடமியிலும் மில்லுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க மக்களை. இதை பற்றி நான் தெளிவாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அகாடமி போடல பட் மில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே ஏறும் இல்லையா, அங்கே இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. ஓகே இது மாதிரி தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கட்டைங்கலாம் வச்சு அடிக்கி நான் ரொம்ப ஒரு கோளர் பண்ணிட்டானுங்க. நம்மளால் மேலே ஏற முடியாது, மேலே ஏறினா மாதிரி கீழே ஏற முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டானுங்க. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் தான். கிளாஸ் ஸ்குவாடுக்கு நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்து அடிப்பானுங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் நினைக்கிறேன் இந்த அப்டேட் மூலிமா. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்டேட் சொல்லலாம். இந்த ஒரு அப்டேட் மூலிமா நம்மளுக்கு புதுசாக ஒரு கன்னு அதுக்கப்புறம் புதுசாக அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வரப்போது மகளே. கீழே கருத்து வந்து பார்த்தீங்கன்னா புது கன் இதை பார்க்கறது பார்த்தீங்கன்னா MP40 மாதிரி இருக்கும். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடல. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா MP40 மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் யூஸ் பண்ணலாம், 4X ஸ்கோப்பு, 8X ஸ்கோப்பு, 8X மாதிரி இருக்கு, 4X ஸ்கோப்பு, 2X ஸ்கோப்னு அப்படின்னு சொல்லி எல்லா கன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ரேட் ஆஃப் ஃபயர் வேற லெவலில் இருக்குது, டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கன் சொல்லலாம். அடுத்து MP40 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் மகளே. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட்வான்சர்லேயே உருப்படியான ஒரு விஷயம்னா கண்டிப்பாக இந்த ஒரு கன்னு தான், உண்மையிலுமே செம்மையாக இருந்தது. இந்த ஒரு ஓபி அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கன்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கானுங்க. என்னென்ன பவர் அப்படின்னு கேட்டால் ஸ்கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கானுங்க, யூசர் டைக் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மைனஸ் பண்ணிருக்கானுங்க, கார்னெட்டுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கானுங்க. இந்த மூணு கன்னுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அப்டேட் மூலமா நம்மளுக்கு பவர் ஏற்றியும் இறக்கியும் கம்மி பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா, இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. என்னென்னத்தை குறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். நம்மளுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்பானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக அதிலே கொடுத்துருவானுங்க. நம்ம சொல்லவே தேவையில்லை, நீங்களே பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் மக்களே. ஓகேங்களா. ஓகே அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டால் நம்மளுக்கு கேரக்டரோட பவர்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. முக்கியமாக CR7 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க கதையை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 கேரக்டரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கானுங்க. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன பவர் மாற்றிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும் அப்படின்னா அந்த ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோ நான் சொல்லியிருக்கணும் அந்த வீடியோ லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஜிப்லைனில் போகிறோம் அப்படின்னு வச்சுங்கன்னா அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் காட்டுறது. ஓகே அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்கானுங்க. அதுக்கு அப்புறம் ஃப்ரீ லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறானுங்க. இன்னும் சவுண்ட் எதாவது மாற்றிருப்பான்னு நினைக்கிறேன், என்னன்னு சரியாக தெரியல, அதை நான் ஒழுங்காக வாட்ச் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக மேப்பில் ஒரு ஸ்னோ மேப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் தான், இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பற்றி போட்டிருக்கேன். உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். ஓகே கைஸ் இன்னொரு வீடியோ அவ்வளோதான், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் வரப்போ எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஏதோ ஒன்றரை மிஸ் பண்ணியிருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டேன். ஓகே மக்களே இந்த ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வந்தாச்சு. ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.